ஆன்மீக சாரல் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் பதிவு கடந்த சில வாரங்களாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கமே நம் எல்லோருக்கும் பல ஆன்மீக விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், பல விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாம், ரொம்ப பேருக்கு தெரிந்தவை மறந்தும் இருக்கலாம். சில சமயம் தெரிந்த விஷயங்களில் நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அப்படி தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளவும், தெரிந்தும் மறந்து போன செய்திகளை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை போக்கிக் கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் இரண்டு முறை கேட்கப்படும். அதன் பின் 10 வினாடிகள் பகவான் நாமா ஒலிக்கப்படும். இந்த 10 வினாடிகள் நேரம் நீங்கள் அதற்கு உண்டான பதிலை தயார்படுத்தி கொள்ள அளிக்கப்படுகிறது. அதன்பின் அந்த கேள்வியினுடைய பதில் இரண்டு முறை சொல்லப்படும். நீங்கள் உங்கள் பதிலோடு இதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். நாம் இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோமா? கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து வழிபட்ட நாயன்மார் யார்? கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து வழிபட்ட நாயன்மார் யார்? ஓம் சிவாய, ஓம் சிவாய. கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து வழிபட்ட நாயன்மார் சாக்கிய நாயனார். கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து வழிபட்ட நாயன்மார் சாக்கிய நாயனார். எந்த ஊரில் பிறந்தால் முக்தி என்பார்கள்? எந்த ஊரில் பிறந்தால் முக்தி என்பார்கள்? ஓம் சிவாய, ஓம் சிவாய. திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்பார்கள். திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்பார்கள். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசம் செய்த ஸ்தலம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசம் செய்த ஸ்தலம் எது? ஓம் சிவாய, ஓம் சிவாய. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசம் செய்த ஸ்தலம் உத்தர கோசமங்கை. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசம் செய்த ஸ்தலம் உத்தர கோசமங்கை. தசாவதாரத்தில் ராமநாமம் கொண்ட அவதாரங்கள் எவை? தசாவதாரத்தில் ராமநாமம் கொண்ட அவதாரங்கள் எவை? ஓம் சிவாய, ஓம் சிவாய. தசாவதாரத்தில் ராமநாமம் கொண்ட அவதாரங்கள் பரசுராமர், ராமர், பலராமர். தசாவதாரத்தில் ராமநாமம் கொண்ட அவதாரங்கள் பரசுராமர், ராமர், பலராமர். திதியையும் விதியையும் மாற்றிய திருத்தலம் எது? திதியையும் விதியையும் மாற்றிய திருத்தலம் எது? ஓம் சிவாய, ஓம் சிவாய. திதியையும் விதியையும் மாற்றிய திருத்தலம் திருக்கடையூர். திதியையும் விதியையும் மாற்றிய திருத்தலம் திருக்கடையூர். திருவேணி சங்கமம் என்றால் என்ன? திருவேணி சங்கமம் என்றால் என்ன? ஓம் சிவாய, ஓம் சிவாய. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சேருமிடம் திருவேணி சங்கமம். கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சேருமிடம் திருவேணி சங்கமம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பிறந்த ஊர் எது? ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பிறந்த ஊர் எது? ஓம் சிவாய, ஓம் சிவாய.
சிவாய. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். பிறந்த ஊர் திருமீயச்சூர். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். பிறந்த ஊர் திருமீயச்சூர். விஸ்வலிங்கம் ராமேஸ்வரத்தில் யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? விஸ்வலிங்கம் ராமேஸ்வரத்தில் யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? ஓம் சிவாய. ஓம் சிவாய. விஸ்வலிங்கம் ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேயரால் ஸ்தாபிக்கப்பட்டது. விஸ்வலிங்கம் ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேயரால் ஸ்தாபிக்கப்பட்டது. சிவனின் 5 சபைகள் எவை? சிவனின் 5 சபைகள் எவை? ஓம் சிவாய. ஓம் சிவாய. சிவனின் 5 சபைகள் கனக சபை, ரத்தன சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, சித்திர சபை. சிவனின் 5 சபைகள் கனக சபை, ரத்தன சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, சித்திர சபை. கோவில் அண்ணன் என்று ஆண்டாளால் பெயர் சூட்டப்பட்டவர் யார்? கோவில் அண்ணன் என்று ஆண்டாளால் பெயர் சூட்டப்பட்டவர் யார்? ஓம் சிவாய. ஓம் சிவாய. கோவில் அண்ணன் என்று ஆண்டாளால் பெயர் சூட்டப்பட்டவர் ராமானுஜர். கோவில் அண்ணன் என்று ஆண்டாளால் பெயர் சூட்டப்பட்டவர் ராமானுஜர். தேவர்களுக்கு உத்தராயணம் என்பது எந்த பொழுது? தேவர்களுக்கு உத்தராயணம் என்பது எந்த பொழுது ஆர் காலம்? ஓம் சிவாய. ஓம் சிவாய. தேவர்களுக்கு உத்தராயணம் என்பது பகல் பொழுது. தேவர்களுக்கு உத்தராயணம் என்பது பகல் பொழுது. கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் தமிழ் மாதம் எது? கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் தமிழ் மாதம் எது? ஓம் சிவாய. ஓம் சிவாய. கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் தமிழ் மாதம் ஐப்பசி. கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் தமிழ் மாதம் ஐப்பசி. ஐயப்பனின் இயற்பெயர் என்ன? ஐயப்பனின் இயற்பெயர் என்ன? ஓம் சிவாய. ஓம் சிவாய. ஐயப்பனின் இயற்பெயர் தர்மசாஸ்தா. ஐயப்பனின் இயற்பெயர் தர்மசாஸ்தா. முருகன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் எது? முருகன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் எது? ஓம் சிவாய. ஓம் சிவாய. முருகன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் குமரக்கோட்டம். முருகன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் குமரக்கோட்டம். நலம் தரும் நாமம் எது? நலம் தரும் நாமம் எது? ஓம் சிவாய. ஓம் சிவாய. நலம் தரும் நாமம் நாராயணா. நலம் தரும் நாமம் நாராயணா. 108வது திவ்ய தேசம் எது? 108வது திவ்ய தேசம் எது? ஓம் சிவாய. ஓம் சிவாய. 108வது திவ்ய தேசம் பரமபதம். 108வது திவ்ய தேசம் பரமபதம். பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்த இடம். பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்த இடம் எது? ஓம் சிவாய.
பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்த இடம் துளசி செடி. பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்த இடம் துளசி செடி. சாரதிக்குரிய மீசையுடன் காட்சி கொடுக்கும் பெருமாள் ஸ்தலம் எது? சாரதிக்குரிய மீசையுடன் காட்சி கொடுக்கும் பெருமாள் ஸ்தலம் எது? ஓம் சிவாய. சாரதிக்குரிய மீசையுடன் காட்சி கொடுக்கும் பெருமாள் ஸ்தலம் திருவல்லிக்கேணி. சாரதிக்குரிய மீசையுடன் காட்சி கொடுக்கும் பெருமாள் ஸ்தலம் திருவல்லிக்கேணி. காசியில் உள்ள மற்றொரு அம்பிகையின் பெயர் விசாலாட்சி தவிர என்ன? காசியில் உள்ள மற்றொரு அம்பிகையின் பெயர் விசாலாட்சி தவிர என்ன? ஓம் சிவாய. ஓம் சிவாய. காசியில் உள்ள மற்றொரு அம்பிகையின் பெயர் அன்னபூரணி. காசியில் உள்ள மற்றொரு அம்பிகையின் பெயர் அன்னபூரணி. அஷ்டலக்ஷ்மியில் முதல் லக்ஷ்மி யார்? அஷ்டலக்ஷ்மியில் முதல் லக்ஷ்மி யார்? ஓம் சிவாய. ஓம் சிவாய. அஷ்டலக்ஷ்மியில் முதல் லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி. அஷ்டலக்ஷ்மியில் முதல் லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி. மீண்டும் அடுத்த கேள்வி பதிலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்பகம்.